நண்பர்களே, எங்க அம்மா காலையிலே வந்து சோறு வச்சிட்டு இருக்காங்க அடுப்புல. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அம்மா இப்ப சோறு வடிச்சிட்டு இருக்காங்க. அது முக்கியம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடிதான் மேரி கோல்டு. இது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சூப்பரா பூ பூத்திருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு செடிதான், செடி மொத்தமுமே பூ. இந்த விந்தின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படியே எங்கள் பூச்சிக்குட்டியை பாருங்கள். உங்கள் ஊரில் இது பூனை, எங்கள் ஊரில் இது பூச்சை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸ்டார்ட். வாவ், சூப்பர். ஏய், இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? மழை வருதுவா? ஓடும். கிளம்பிட்டாயா? நண்பர்களே, இந்த விளையாட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம 90s கிட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் இந்த விளையாட்டு விளையாடி இருப்போம். குளம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அண்ணன், தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து கல் தூக்கி எறிஞ்சு விளையாடுவோம். இந்த கல் குளத்தில் வந்து எவ்வளோ தூரத்தில் போயிருக்குன்னு இதை மாதிரி யாராவது விளையாடுனீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா செப்பல் போடலாம், அதனால் என் காலில் நிற்கிறா பாருங்க. மேடம் வந்து ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, கீழெல்லாம் தரையிலெல்லாம் நிற்க மாட்டாங்க. ஆனால் இது விளையாடும் போது கவனமாக இருக்கணும். யார் பின்னாடி நம்ம கண்ணில் எல்லாம் படக்கூடாது. நான் இந்த சைடை கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் அவளை விளையாட வச்சேன். அங்கே வீட்டுக்கு நான் இப்படி சுடிக்கி பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா இது என்ன விளையாட்டுன்னு தெரியுதா? நம்ம சின்ன வயசில் தொட்டா வாடி, அதை வந்து வாட வைப்போம். நாங்கள் இதை தொட்டா சின்னிங்கின்னு சொல்லுவோம். அதான் சின்னிக்கி பார்ப்போம், சின்னிக்கி பார்ப்போம்னு சொல்லி தொட்டா சின்னிங்கியே மேடம் காலெல்லாம் வச்சு உதச்சி சின்னிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு நம்ம 90s கிட்ஸோட ஒரு விளையாட்டு தான். ஃபைனலாக இளநீர் குடித்து அந்த நாள் வந்து முழுமை அடைஞ்சு விட்டது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து என்னென்ன பண்ணலாம், இனி புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்லை எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.